ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்கும் பரிந்துரை வியாபாரிகளின் நிதிச்சுமையை அதிகரிக்கும் என்பதோடு நாட்டுக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி தரும் என சபுத்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசாக்கோ கூறியுள்ளது அவரின் தனிப்பட்ட கருத்தாகும். அது பக்கத்தான் அரப்பானின் நிலைப்பாடல்ல. என்றாலும் அது தேவையில்லாத எதிர்வினையை கொண்டு வரும் என்பதை மறுக்க முடியாது என பிரதமர் டத்தோஷி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதோரிடையே தேவையற்ற கலக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் பொதுவெளியில் பேச வேண்டாம். உங்களின் கருத்துக்களை தெரிவிக்க பிஎச் தலைவர்கள் மன்ற கூட்டம் இருக்கிறது. இப்படி பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி நிலைமையை மோசமாக்க வேண்டாம் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். பன்றி இறைச்சி மற்றும் மதுபானம் பரிமாறாத உணவகங்களுக்கு ஹலால் சான்றிதழை கட்டாயமாக மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறையான ஜாக்கிம் பரிசீலித்து வருவதாக முன்னதாக செய்திகள் வெளியாகின. அதனை ஆட்சேபித்து அறிக்கை வெளியிட்ட திரேசா கோக்கை அம்னோ இளைஞர் பிரிவு கடுமையாக சாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது.